தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் தேர்தல் வாக்கு எண்ணிக்கை. தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் திரௌபதி முர்மு முன்னிலை. நாடாளுமன்றத்தை செயல்பட விடாமல் முடக்கும் எதிர்க்கட்சிகள். அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து மூத்த அமைச்சர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி ஆலோசனை. தேச நலனுக்கு எதிராக செயல்பட்ட 747 இணையதளங்கள் 94 யூடியூப் சேனல்கள் முடக்கம். மத்திய அமைச்சர் அனுராக் தாக்கூர் தகவல். சோனியா காந்தியிடம் அமலாக்கத்துறை நடத்தும் விசாரணைக்கு எதிராக காங்கிரஸ் போராட்டம் நடத்துவது சுயநலமானது. பிஜேபி கண்டனம். போலி பாஸ்போர்ட் வழங்கிய விவகாரம் குறித்து சிபிஐ விசாரணை நடத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆளுநரிடம் தமிழக பிஜேபி தலைவர்கள் கோரிக்கை. இலங்கை அதிபராக ரணில் விக்ரமசிங்கே இன்று பதவியேற்பு. எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் இன்றும் போராட்டம்.